கதவை தட்டுற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா ஒரு ஆள் ரெஸ்பான்ஸ் பண்ணா போதும். ஸோ காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். உங்களுடைய அனுமதிக்காக வானம் காத்திருக்கிறது, தெய்வம் காத்திருக்கிறார். நிஜமாகவே ஒரு சேஞ்ச் எனக்கு வேணும், நான் பண்ணுறது எனக்கே பிடிக்கல, சில இதெல்லாம் இருக்குது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் உள்ளே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அவ்வளோதான், அங்கே ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா உள்ளே விட மாட்டார். இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வராதான், நானும் இதிலே வாழ்கிறது பாருங்களேன். கிவ் பர்மிஷன் டு காட். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் உங்கள் அழைப்பின் பேரிலே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். இப்போது அவர் பாட்டுக்கு யார் வாழ்க்கையில் தானே நுழைகிறது உண்மையாக இருந்தால் இந்நேரம் எல்லாரும் உள்ளத்துக்குள்ளும் நுழைஞ்சிருப்பார். கரெக்டா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்கள், திறந்த வீட்டிலலாம் நுழையிறதுக்கு பேர் என்னது, நீங்களும் ஒரு பேர் வச்சுருக்கீங்க, நல்ல பேர். கடவுள் வந்து அப்படி அது வந்து பிசாசு, சின்ன கேப்பு கிட்ட இருந்தால் டப்புக்குன்னு உள்ளே போயிடுவான், திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி. இது அவன் அவன் மேலே சின்னதாக ஒரு கேப் இருந்தால் போகிறோம், டப்புக்குன்னு உள்ளே போய் உட்காந்துக்கிடுவான். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. சின்ன ஒரு கேப்பில் உள்ளே என்ன பண்ணிடுவான், சைக்கிள் கேப்பில் உள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் தேவன் அப்படி வேலை செய்கிறவர் கிடையாது. இஸ் அ ஜென்டில் காட், பக்கா ஜென்டில் காடுங்க. உனக்கு என் உதவி வேணுமா அப்படி கேட்பார். அவன் வேணும் ஆண்டவரேனா உள்ளே வருவார். இல்லை எனக்கு அப்படி நான் நினைக்கலனா சரி என்னைக்கு நினைக்கிறீ எனக்கு சொல்லுன்னு வெயிட் பண்ணிட்டுருப்பார். மனிதனுடைய ஸ்பெஷலிட்டி என்ன தெரியுமா, மனிதனுடைய விசேஷம் என்ன தெரியுமா, தீர்மானிக்கிறது தான். நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் வாழ்க்கையில் வாங்க, என் இருதயத்தில் வேலை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா கடவுள் உள்ளே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் நீங்கள் உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், பாரு எப்படி மாற்றிட்டார் அப்படின்ட்டு. இப்படி திறந்து வைங்களேன் இருதயத்தை, கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா ஒரு ஆள் ரெஸ்பான்ஸ் பண்ணால் போதும். ஸோ காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். உங்களுடைய அனுமதிக்காக வானம் காத்திருக்கிறது, தெய்வம் காத்திருக்கிறார்.